ஹாப்பி ஈவினிங் டே 16. சோ டுடேஸ் செஷன் 15 டே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 6 டேஸ் மோர் ஃபார் திஸ் பேசிக் லெவல் நம்ம ட்ரைனிங் கோர்ஸ். ரிமைனிங் 6 டேஸ்ல டுடே அண்ட் டுமாரோ, இந்த 2 டேஸ் வந்து இந்த மெமரி டிப்ஸ் ரெண்டு ரெண்டு பெண்டிங் இருக்கு. ஆல்ரெடி 28 கம்ப்ளீட்டட். அந்த ரோட் மெமரி இதுல வராது, அது தனி, அதுக்குன்னு தனி இடம். இந்த 30+ ஒரு ரோட் மெமரி. ஸோ இந்த 31 இந்த பேசிக் லெவல்ல கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்மளோட இது இன்னும் ஒரு 4 செஷன்ஸ், அதாவது இது இல்லாத 4 கிளாஸ் இல்லாத அனதர் 4 செஷன்ஸ். அது வந்து கினஸ்தெட்டிக் மேம், அதை பத்தின டாபிக்ஸ் தான் அந்த 4 டேஸ்மே இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக். சரி, இன்னைக்கு மைண்டு, இந்த மைண்டை பத்தி நம்ம இன்னைக்கு பாக்குறதுக்கு முன்னாடியே உங்கள இருக்கிறது இந்த அக்பர் பீர்பால், அக்பர் கிங், பீர்பால் மினிஸ்டர், ஓகே, அந்த புத்திசாலி மந்திரி பீர்பால் பற்றி ஏதாவது கதை உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்லணும். ஸ்வேதா வரல இன்னைக்கு, அவங்க வந்துருந்தா சொல்லியிருப்பாங்க. வேற யாராவது அக்பர் பீர்பால் கதை யாருக்கும் தெரியுமா? ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். சார், ஒரு தடவை வந்து அக்பர் வெள்ள சுத்தி வரும்போது ஒரு குளத்துல பார்த்தானா சார். இந்த குளம் அதேதான், அவ்வளோ அதான் ஜில்லுன்னு எதிர்பார்த்தேன். ஆ கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க, அந்த சார் சவுண்டா பேசுங்க. ஆ சரிங்க சார். அந்த அந்த குளத்துல வந்து அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. இந்த குளத்துல வந்து காலையே வைக்க முடியல. இந்த குளத்துல யாராவது ஒரு நாள் நின்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1000 பொன் வந்து பரிசு அளிக்கிறதா சொல்லியிருந்தாரு. அந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரம் வெட்டுற ஒருத்தவரு ரொம்ப ஓகே. குடும்ப கஷ்டத்துல இருந்தாரு. இருங்க, வரேன் வரேன் வரேன். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. துளசிராமன் சார். துளசிராமன், ஆசிரியர். ஓகே, குட். சார் சொல்ல வந்ததுல ஒரு சின்ன இது மட்டும், அதனாலதான் நான் இடையில என்டர் பண்ணேன். அதாவது சொல்லுங்க. அந்த அக்பர் சுத்தி வரும்போது இந்த குளத்துல யாராவது கொஞ்ச நேரம் நின்னாங்கனாவே ஐஸ் மாதிரி வரைச்சு போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னப்ப அந்த மந்திரி பீர்பால் இன்டர்ட் பண்ணி நீங்க வேணா பொற்காசுகள் கொடுக்கறேன்னு சொல்லுங்க, அதுல நிக்கிறதுக்கு ஆள் ரெடி அப்படின்னாரு. கிடையவே கிடையாது, முடியாது அப்படின்னு அக்பர் சொல்ல, பீர்பால் வந்து முடியும்னு சொல்ல, ஓகே, அப்போ யார் வந்து பண்றாங்களோ அவங்களுக்கு இவ்வளவு பொற்காசு தர அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதான் சார் சொன்ன மாதிரி ஒரு விறகு ஒரு ஒரு முதியவர், அவர் வந்து நான் ரெடி அப்படின்னு இதாகிறார். அது டிக்ளேர் பண்ணியாச்சு. நைட் ஃபுல் நைட் நிக்கணும் அந்த சில் வாட்டர்ல, அதாவது இந்த கழுத்தளவு தண்ணியில நின்றுட்டே இருக்கணும் விடிய வரைக்கும். முடியுமா? நான் முடியும் அப்படின்னு நிக்கிறார். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு காவலுக்கு ஒரு காவலாளியே வச்சிட்டார் இந்த அக்பர். விடிய விடிய அவரும் நின்றுட்டார். மார்னிங் வந்து இவருக்கு செய்தி வருது அக்பருக்கு, ஆமா காலையில வரைக்கும் அந்த பெரியவர் அந்த தண்ணியிலேயே அந்த சில் வாட்டர்ல ஃபுல்லாவே நின்னாரு, அது உறுதி அப்படின்னு அந்த காவலாளி மூலமா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ரைட். இதுக்கப்புறம் அந்த அக்பர் வந்து அந்த முதியவர்கிட்ட கேக்குறாரு, இது சான்ஸே கிடையாது, ஆனா உன்னாலே எப்படி அப்படி இருக்க முடிஞ்சு அப்படிங்கிறப்ப அவர் சொன்ன பதில், அங்க தூரத்துல அரண்மனையில விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது இல்ல, அங்க அந்த வெப்பத்தை நான் பார்த்துக்கிட்டே, அதாவது அந்த விளக்கோட வெளிச்சத்தை நான் பார்த்துக்கிட்டே இந்த சில் வாட்டர்ல சர்வைவ் ஆயிட்டார் இருந்தேன் அப்படின்னு சொல்றார். இதுக்கு அந்த மன்னர் என்ன பண்றார், ஓ அப்ப அந்த வெப்பம் தான், அந்த விளக்கு தான் உனக்கு வெப்பத்தை கொடுத்துருக்குது, அப்போ உனக்கு
பைசா கிடையாது, தங்க காசு கிடையாது. அப்படின்னா அந்த இதுதானே நடந்துச்சு, அந்த விளக்கு தானே உனக்கு காப்பாத்துச்சு, அப்போ உனக்கு நான் சொன்ன பரிசு கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டுறார். இந்த மன்னருக்கு இது எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு அந்த புத்திசாலி பீர்பால் முடிவு பண்றார். அதனால அடுத்த நாள் காலையில அவரு தர்பாருக்கு வரல, வீட்லயே உட்காந்துட்டு ஒரு 4 அடி உயரத்துல ஒரு பானையில ஒரு இது கட்டி விட்டு, பானையை மேல வச்சுட்டு கீழே விறக மூட்டி விட்டு நெருப்பு வச்சுட்டு மேல அரிசி தண்ணியை கொட்டி வச்சு அரிசி வேகல வேகலன்னு உட்காந்துட்டு இருக்க. என்னடா இன்னைக்கு பீர்பால் இது வரைக்கும் வர வரவே இல்லையே, என்னன்னு பார்த்துட்டு வரலான்ட்டு மன்னரே தேடி வந்து பாக்குறாரு. அப்போ இந்த பீர்பால் இது பண்ணிட்டு இருக்க, கீழே நெருப்பு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல அரிசி தண்ணியில இருக்கு. அப்போ மன்னர் கேக்குறாரு, என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, இவ்வளவு தூரத்துல இருக்கிற இந்த தண்ணிய இந்த அரிசிய இவ்வளவு கீழே இருக்கிற இந்த நெருப்பு எப்படி போய் அத வேக வைக்கும், உனக்கு அறிவே கிடையாதா அப்படின்னாரு. அப்பதான் இந்த பீர்பால் கேக்குறார், அது கரெக்டு தான், அப்ப அவ்வளவு தூரத்துல இருந்த அந்த விளக்கு இங்க இருந்த இந்த முதியவருக்கு வெப்பத்தை கொடுக்கும்போது இது ஏன் கொடுக்காது, அதுதான் என்னுடைய எண்ணம், அதுதான் என்னுடைய ஆராய்ச்சி அப்படின்னாரு. சரின்னு மன்னர் அவருடைய தவறை உணர்ந்துகிட்டு அந்த முதியவருக்கு சொன்னபடி அந்த பொற்காசுகள் கொடுத்து விட்டுட்டார். இவ்வளவு தானே, இதுதான் கதை. ஓகே சரி, இதுல என்ன மாரல் கண்டுபிடிச்சிருக்கீங்க, யாராவது சொல்லுங்க. வாட்ஸ் த மாரல், இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன? சார், இதுக்கு வந்து நம்ம மைண்டு தான் காரணம். நம்ம அந்த கண்ணில் வச்சு நம்ம அந்த நெருப்பை பார்க்கும்போது நம்ம அந்த மைண்ட் வந்து சரி நம்ம அந்த நெருப்புல தான் இருக்கோம்னு அது வந்து நினைச்சுக்கோ. ஓகே சரி, அத அந்த காலத்து அந்த இதுல இந்த மாரல் கொடுக்கல, ஆனா இப்ப நம்ம இவ்வளவு நாள் பார்த்த கிளாஸ்ல எப்படி ஒரு பாம்போட விஷம் உடம்புக்குள்ள போச்சோ, எப்படி ரத்தமே போகாத ஒருத்தர் இறந்தாரோ, எப்படி ஒரு ஐஸ் கட்டி வச்சா ஒருத்தருக்கு முதுகுல கொப்பளம் வருதோ, அப்படி இந்த வெப்பமும் அங்க இருக்கிற விளக்கோட வெப்பம் நெருப்போட வெப்பம் இந்த முதியவருக்கு அந்த சில் வாட்டர்ல இருக்கிறப்ப சர்வைபிலிட்டி கொடுத்தது. இவ்வளவுதான், இதுதான் மாறல். சோ இது பாசிபிள். ஓகே சோ நம்ம நாட்டாம தீர்ப்பை மாத்துற மாதிரி பழைய தீர்ப்பை இப்ப மாத்திரலாம், முடியும். சோ பழைய மாறல் அது மன்னர் அவரு சரி ஓகே இது வராது நான் செஞ்சது தப்புன்னாரு. பட் உண்மை என்னன்னா எப்படி அந்த முதியவரால அந்த கோல்டு வாட்டர்ல நிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அவரோட மைண்ட அதுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்றார், ப்ரோக்ராம் பண்றார். எப்படி அங்க இருக்கிற வெப்பம் என் உடம்புல அந்த சில் வாட்டருக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது, என்னால இருக்க முடியுது அப்படின்னு நம்புறாரு, அதுக்கு பலன் கிடைக்குது. இவ்வளவுதான் விஷயம். ஓகே ரைட், இந்த ஸ்டோரியில நமக்கு இன்னைக்கு கிடைச்ச மாறல் இதுதான். நாளைக்கு இதே ரிலேட்டடா இன்னொன்று பார்த்துட்டு இதை ஃபைனலைஸ் பண்ணலாம். ஓகே ஓகே குட். இது வரைக்கும் நம்ம மெமரி டிப்ஸ் 28 பார்த்துருக்குறோம், எக்ஸப்ட் ரோட் மெமரி. ஓகே சரி, அந்த ரோட் மெமரி இந்த 2 டேஸ் யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்க சொல்லாம? எஸ் நோ, எஸ் நோ, யார் எஸ் யார் நோ? ரோட் மெமரினா என்ன சார்னு யாராவது கேட்டுறாருங்க. வாட் இஸ் ரோட் மெமரி சார்? ரைட் பண்ணி மெமரியில வச்சுக்கிறது. ஐயோ, ஓ இது பண்ணல இருக்க. அப்ப ரைட் ரோட் ரைட்டர் மெமரி அப்படினா நம்ம வந்து காலையில செஞ்ச விஷயத்த ஒரு மீன் ஒரு சொல்லுங்க 11:30 அந்த டைம்ல நம்ம வந்து ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு கண்ணை மூடி நம்ம காலையில இருந்து என்ன செஞ்சோம் அப்படின்னு நினைக்கணும் சார். அடுத்தது வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்துட்டு என்ன நம்ம செஞ்சோம்னு நினைக்கணும் சார். அடுத்தது வந்து ஈவினிங் வந்து
நம்ம அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னு ஒரு நிமிஷம் நினைக்கணும் சார். அடுத்தது வந்து நைட்டு படுக்கும் போது காலையில இருந்து நம்ம இப்ப வரைக்கும் என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துல நம்ம ரீகால் பண்ணணும். சூப்பர் சூப்பர் கலா, இதுதான் இதுதான். ஓகே, சோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், எழுந்திருச்சதுல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறது ஆர்டரா ரீகால் பண்ணோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லஞ்ச் வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறத ஆர்டர், எல்லாமே ஒரு நிமிஷம். இது எல்லாமே மென்டல் ஜேர்னி, மென்டல் ஜேர்னல் எப்படி இருந்தாலும் வச்சுக்கோங்களேன். சோ உங்களுடைய ஜேர்னி மைண்ட்ல அதை விஷுவலைஸ் பண்றோம், ரீகால் பண்றோம், இதுதான் இங்க நடக்கிற விஷயம். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் பண்ணணும் பண்ணணும், திஸ் இஸ் மஸ்ட். இதை பண்ணனா உங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராடினரியா கிடைக்கும், அதுக்கு நாங்க ரெடி. ஓகே, இது வரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணாதவங்க மறுபடியும் இன்னைக்கு ஞாபகம் பண்ணியிருக்கேன் அகேன், ஸோ யூ டூ இட். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெக்னிக், மெமரி டெக்னிக். சரி, இந்த 28-ஐ யாராவது 10 10 அப்புறம் ஒரு 8 சொல்லாமா ஆர்டரா? இது வரைக்கும் பார்த்த மெமரி பிக்ஸ் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ், வேல்யூ, இது அதுக்கப்புறம் பாசிட்டிவ் லிவிங், பாசிட்டிவ் லிவிங், வின்னர்ஸ் லூசர்ஸ், ரிஜெக்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ஆட்டோ சஜஷன், டெய்லி ஒர்க், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அதர்ஸ், 8th டெக்னிக். 9th டெக்னிக் வந்து பொட்டன்ஷியல் பிளஸ் பிலீஃப் பிளஸ் ஆக்ஷன் ஈக்குவல் டு சக்சஸ். 10th டெக்னிக் வந்து லிசனிங் ஸ்கில்ஸ். ஓகே குட், தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் யாரு? ரொம்ப ஃபாஸ்டா உங்களுடைய இன்ட்ராக்ஷன் கோஆபரேஷன் இதெல்லாம் இருந்தா ப்ரோக்ராம் நல்லா லைவா இருக்கும். என்னப்பா யாருமே இல்லையா? The 11th one, parallel studies. 12th one, craving and understanding. 13th one, vandu trained memory and untrained memory. 14th one, aware of command. Adutathu, stay out of addiction. Teach others. Read less, then think more. மெட்டீரியல் ஸ்டடி மெத்தட் மெத்தட் யூஸ் டிஃபரண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஓகே 24 அப்புறம் 25 கவ் மெத்தட் ஃபாலோ கவ் மெத்தட். 26 PQ3R அடுத்தது வந்து எஸ் சார் அடுத்தது வந்து ரீடிங் வெர்சஸ் லேர்னிங். 27th சோயிங் அண்ட் ரீப்பிங். 28 குட். அப்புறம் தான் ரோட் மெமரி பார்த்திருக்கோம். இப்போ 29th டெக்னிக் அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ். இவ்வளவுதான், நல்லா கவனிச்சுக்கோங்க. அன்கான்சியஸ் கம்பீட்டிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம், இல்லனா அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன, யாருக்காவது தெரியுமா? இதுதான் இன்னைக்கு தலைப்பு, அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ். ஓகே, இதுக்கு வந்து தமிழ்ல எக்ஸாக்டா மீனிங் நீங்களே கடைசியா புரிஞ்சுக்கீங்க. வெயிட், அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ் ஆர் அன்கான்சியஸ் கம்பீட்டிங் எபிலிட்டி, இது வந்து இன்னைக்கு டைட்டில்.
இத அடையணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மூணு ஸ்டேஜஸ் இது இது வந்து ஃபோர்த் ஸ்டேஜ் இது, அதை நம்ம அதுலயே சொல்லிட்டோம். இதுக்கு முன்னால இருக்கிற அந்த த்ரீ ஸ்டேஜஸ் கடந்தாதான் இந்த இடத்துக்கு நீங்க வர முடியும். அப்போ அப்போ ஸ்டேஜ் ஒன் என்ன அப்படின்னு கேட்டா எழுதிக்கலாம், அன்கான்சியஸ் இன்கம்பீட்டன்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எழுதிக்கலாம், அன்கான்சியஸ் இன்கம்பீட்டன்ஸ், இன்கம்பீட்டன்ஸ் ஆர் இன்கம்பீட்டிங் எபிலிட்டி, இதுதான் ஸ்டேஜ் ஒன். அன்கான்சியஸ் இன்கம்பீட்டன்ஸ். ஸ்டேஜ் டூ, கான்சியஸ் இன்கம்பீட்டன்ஸ். ரெண்டாவது ஸ்டெப் என்ன? கான்சியஸ் இன்கம்பீட்டன்ஸ். ஸ்டெப் த்ரீ, கான்சியஸ் கம்பீட்டன்ஸ். ஸ்டெப் த்ரீ என்ன? கான்சியஸ் கம்பீட்டன்ஸ். ஸ்டெப் ஃபோர் முதல்ல சொல்லிட்டதுதான், அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ். ஓகே, அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ் இதுதான் ஸ்டெப் ஸ்டெப் ஃபோர் ஆர் ஸ்டேஜ் ஃபோர் எப்படின்னு வச்சுக்கோங்கள. மறுபடியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், அன்கான்சியஸ் இன்கம்பீட்டன்ஸ். ரெண்டாவது, கான்சியஸ் இன்கம்பீட்டன்ஸ். மூணாவது, கான்சியஸ் கம்பீட்டன்ஸ். நாலாவது, அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ். இவ்வளவுதான். இப்ப நான் சொன்ன அந்த நாளை யாராவது திருப்பி சொல்ல முடியுமா? நல்ல சவுண்டா? அன்கான்சியஸ் இன்கம்ப்ளீட்டன்ஸ். 1 2 3 4 நாளை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அன்கான்சியஸ் இன்கம்ப்ளீட்டன்ஸ், அன்கான்சியஸ் இன்கம்ப்ளீட்டன்ஸ், கான்சியஸ் இன்கம்ப்ளீட்டன்ஸ், கான்சியஸ் கம்ப்ளீட்டன்ஸ், அன்கான்சியஸ் கம்ப்ளீட்டன்ஸ். அது கொஞ்சம் அந்த கம்ப்ளீட்டன்ஸ் கம்பீட்டன்ஸ் COMPETENCE கம்பீட்டன்ஸ் ஆர் கம்பீட்டிங் எபிலிட்டி அப்படின்னா ஒரு போட்டித்தன்மைன்னு அர்த்தம், ஒரு வெற்றித்தன்மை, ஒரு ஃபைனல் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ். ஓகே, அதாவது அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ் அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ்னு சொன்னேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அன்கான்சியஸ் இன்கம்பீட்டன்ஸ். அது என்னன்னா, இப்போ நிறைய பேத்துக்கு இப்போ ஸ்கூல் ரிசல்ட்லாம் வந்திருக்கும், இது இருக்கட்டும், அதுக்கு இல்லை. இப்போ ஒருத்தங்க 9th படிக்கிறாங்க, இந்த 2 மந்த்ஸ் அவங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ். இந்த 2 மந்த்ஸ் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஸ்கூல் ஜூன்ல ஓப்பனிங். அப்போ அவங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு புக் எல்லாம் மாறிடுச்சு, அதனால இவங்க பழைய புக்ஸ் வாங்கி எதுவும் படிக்க முடியாது, தெரியாது. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா கவனிச்சுக்க வேண்டியதும், இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு 10th என்னென்ன சப்ஜெக்ட், அதாவது சயின்ஸ், சோசியல், இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், எதுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட், எந்தெந்த சிலபஸ் எதுவுமே தெரியாது. எந்தெந்த சப்ஜெக்ட் யாரு டீச்சர் எதுவுமே தெரியாது. ஸோ இதுதான் ஸ்டெப் ஒன். அதாவது இவங்களுக்கு சப்ஜெக்டும் என்னன்னு தெரியாது, சிலபஸும் தெரியாது, டீச்சர்ஸும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இதுதான் அன்கான்சியஸ் இன்கம்பீட்டன்ஸ். புரியுதா? ரைட். ரெண்டாவது ஸ்டெப், ஸ்கூல் ஓபன் ஆயிடுச்சு, ஜூன் மாசம் ஸ்கூலுக்கு போயாச்சு, எல்லாருக்கும் கையில புக்கு கொடுத்தாங்க, 5 சப்ஜெக்ட் புக்கையும் கொடுத்தாச்சு, டைம் டேபிள் போட்டு கொடுத்தாச்சு. அந்த 5 சப்ஜெக்டுக்கு யார் யார் டீச்சர் வந்து நான் தான் இன்னைக்கு இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு இந்த பாடத்தை இந்த சப்ஜெக்டை நடத்த போறேன்னு எல்லாமே அறிமுகம் ஆயிட்டாங்க. இதுதான் ஸ்டெப் டூ. என்னது? கான்சியஸ் இன்கம்ப்ளீட்டன்ஸ்.
கான்சியஸ்னா கான்சியஸா, இதுதான் புத்தகம், இதுதான் சப்ஜெக்ட், இவங்க தான் டீச்சர், இவ்வளவுதான் தெரியும். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு எதுவும் தெரியாது. அப்ப கான்சியஸா அது இருக்கு, ஆனா இன்கம்பீட்டன்ஸ், நமக்குள்ள அந்த திறமை எதுவும் இல்லை. இது ரெண்டாவது ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜ் நமக்கு எந்த பாடம் எந்த புக்கு எந்த டீச்சர் எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியலன்னு போயிட்டு இருப்போம். ரெண்டாவது, புக்கு கையில இருக்கு, டீச்சர்ஸ் முன்னாடி இருக்காங்க, ஆனா அந்த பாடம் எதுவும் தெரியாது. ஓகே, இது ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ், கான்சியஸ் கம்பீட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, அந்தந்த பாடத்தை அந்தந்த டீச்சர் எல்லாருமே நடத்திட்டாங்கப்பா. நம்ம கையில புக் இருக்கு, அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் டீச்சர்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை பத்தின விலை விளக்கம் எல்லாமே ஓவர். நமக்கு இப்ப கையில புக் இருக்கு, டீச்சர் சொன்னது ஞாபகம் இருக்கு, ஆனால் அந்த புக்கை பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஆன்சர் சொல்லப்படும். ஒரு கொஸ்டின் கேட்டா அந்த புக்கை பார்த்துட்டு சொல்லுவோம், இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுத்து அதை அந்த ஏரியா போய் அதை அனலைஸ் பண்ணி அப்புறம் சொல்லுவோம், ஆனா பார்க்காத சொல்ல மாட்டோம். புரியுதா? இதுதான் மூணாவது ஸ்டேஜ். இது கான்சியஸ் கம்பீட்டன்ஸ், அதாவது கான்சியஸா அப்படியே அலர்ட்டா ரொம்ப அவேரா அந்த புக்கை புரட்டி பார்த்து அந்த நோட்ஸ் பார்த்து கீவேர்ட்ஸை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ற அந்த ஸ்டேஜ் தான் மூணாவது ஸ்டேஜ், கான்சியஸ் கம்பீட்டன்ஸ். ஓகே, இப்ப ஃபைனல் ஸ்டேஜ் இது என்னன்னா, நீங்க அந்த இயர் ஃபுல்லா எல்லா சப்ஜெக்டையும் திரும்ப 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 நம்ம ரோட் மெமரி மாதிரி காலையில மத்தியானம் சாயங்காலம் கடைசியா நைட்டு ஓவரால் அது மாதிரி மிட் டேர்ம் டெஸ்ட் ஸ்லிப் டெஸ்ட் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சு ஆனுவலுக்கு தயாராயிட்டோம். அப்ப எந்த பாடத்துல எந்த கொஸ்டின எந்த விதத்துல கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதுதான் ஸ்டேஜ் ஃபோர், அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ். இவ்வளவு நம்ப இப்ப புரிஞ்சிருச்சா இல்லக்கா? அன்கான்சியஸ் கம்பீட்டிங் எபிலிட்டி ஆர் அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ் அப்படின்னா என்ன? உங்களுல நீங்க தான் அதுல மாஸ்டர், நீங்க அதுல எக்ஸ்பர்ட், நீங்க அதுல கிங்கு அப்படின்னு எந்த டாபிக் எடுத்தாலும் அதுல நீங்க தயார் அப்படின்னு சொல்ற அந்த ஸ்டேஜ் தான் அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ். புரிஞ்சுதா புரியலையா? யாராவது சொல்லுங்களேன் பாப்போம். Understood, sir. ஓகே ரைட், சரி, இதுக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், அப்ப இன்னும் தரவாயிடும். ஓ, எங்க இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க. வேற யாரு இப்ப பேசுனது? ஸ்வேதாவா? முன்ன எனக்கு அந்த 11ல இருந்து சொன்னது யாரு? எஸ் சார், பேசு. ஸ்வேதா, ஸ்வேதா உங்களுக்கு சமைக்க தெரியுமா? எஸ் சார். நிஜமா? சரி, நோ பிரியாணி பண்ண சமை. ஆ சரி, பிரியாணி சமைப்பீங்களா? எஸ் சார். ஓகே, சின்ன வயசுல நீங்க ஒரு 6th 7th படிக்கிற வயசுல உங்கள்கிட்ட பிரியாணி 6th 7th அதுக்கு முன்னாடி சமைப்பீங்களா சமைப்பீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்ப சொன்ன மாதிரி எஸ் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல சார், சமைச்சு கொடுத்து சாப்பிடுறேன் சார். ஆ இல்ல, முதல்ல அது பிரியாணினா என்னன்னு கூட தெரியாது, அந்த ஸ்டேஜ் வச்சுக்கோங்க. ஆமா, சின்ன வயசுல உங்ககிட்ட மஷ்ரூம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வேற ஏதாவது ஒண்ணு பேர் சொல்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குற ஸ்டேஜ். அப்ப உங்களுக்கு அது பிரியாணினா என்னன்னு தெரியாது, சமைக்கவும் தெரியாது, அதுதான் ஸ்டேஜ் ஒன். எஸ் சார். ரைட், ரெண்டாவது உங்களுக்கு ஒரு ஏஜ் 6, 7, 8 ஆகுது, உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, இதுதான் பிரியாணி, இது இந்த கடையில வாங்கினா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு சமைக்க தெரியாது ஆனா சாப்பிட தெரியும், இதுதான் பிரியாணின்னு தெரியும். அது ரெண்டாவது கான்சியஸ் இன்கம்ப்ளீட்டன்ஸ், அதை பார்க்கறதா ஓ இதுதான் பிரியாணி அப்படின்னு சொல்ல தெரியும் ஆனா சமைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட திறமை இல்லை. மூணாவது ஸ்டேஜ், ஒன்னு ஒன்னையும் அந்த யூடியூப பார்த்துக்கிட்டு
இல்ல அந்த சமையல் புக்கை கையில வச்சுக்கிட்டு அந்தந்த அளவை அளந்து அளந்து எடுத்து ஒன்னு ஒன்னா பொறுமையா செய்யறது தான் மூணாவது ஸ்டேஜ், கான்சியஸ் கம்பிடன்ஸ். நாலாவது ஸ்டேஜ் இப்ப பாட்டு கேட்டுக்கிட்டு இல்ல போன்ல யார்ட்டையாவது பேசிக்கிட்டு இல்ல எதையாவது படிச்சதை ரீகால் பண்ணிட்டு இங்க பாட்டு கேட்டு எல்லாத்தையும் எடுத்து அதை வச்சு ஒன் டூ த்ரீ விசில் விட்டு சமையல் ரெடி. இது அங்க ஃபோர்த் ஸ்டேஜ் புரிஞ்சிருச்சு இல்லப்பா? அன்கான்சியஸ் கம்பிடன்ஸ் இவ்வளவுதான். இப்படிதான் ஒவ்வொன்றிலையும் ஒரு ஒரு ஏரியாலையும். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அப்ப இன்னொரு நல்லா புரியும். ஒரு பையன் குழந்தை ஏற்பான், அதாவது அவனுக்கு 2 வயசு. இந்த வயசுல இருக்கிறப்ப இந்த குழந்தைக்கு இந்த பையனுக்கு பைக்கை பத்தி சொல்றோம். பைக்குன்னா என்னன்னு தெரியாது, அவன் பைக் பார்த்ததில்லை, பைக் ஓட்டினதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அன்கான்சியஸ் இன்கம்ப்ளீட்டன்ஸ். ரெண்டாவது ஸ்டெப், அந்த குழந்தை ஒரு 5 6 இயர்ஸ் ஆகுது, அவங்க அப்பா கூட பைக்ல உட்காந்துட்டு எப்பயும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு இதுதான் பிரேக்கு, இதுதான் ஆக்சலேட்டர், இதுதான் பெட்ரோல் டேங்க், இதுதான் ஸ்பீடோமீட்டர், இப்படி ஒன்னொன்னும் சொல்லி கொடுத்தாச்சு, எல்லாமே தெரியும், ஆனா ஓட்ட முடியாது. இது ரெண்டாவது ஸ்டெப். கான்சியஸ், கான்சியஸ்னா கண்ணுக்கு முன்னால இதுதான் இது 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 அப்படின்ற எல்லாத்தையும் சொல்ல தெரியும், ஆனா அதை சமைக்க தெரியாது, ஓட்ட தெரியாது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க, படிக்க தெரியாது. இதுதான் ரெண்டாவது ஸ்டேஜ், கான்சியஸ் இன்கம்ப்ளீட். மூணாவது, அந்த குழந்தைக்கு 10 வயசு 12 வயசு ஆகுது, கை கால்லாம் எட்டுது, ஆனா வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியுது, கீர் போட முடியுது, ஆக்சிலேட் கொடுக்க முடியுது, வண்டியை மெதுவா கான்சியஸா ஃபர்ஸ்ட் கீர் அப்புறம் அப்படியே கிளட்ச் ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்கறது, இப்படி ரொம்ப அவேரா வண்டி ஓட்ட முடியுது. இதுதான் மூணாவது ஸ்டேஜ், கான்சியஸ் கம்பிடன்ஸ். அதே நாலாவது ஸ்டேஜுக்கு போயிட்டோமா, அந்த பையனுக்கு 18 19 வயசு, அப்படி ஜம்ப் பண்ணி வண்டியில உட்காந்து சல்லுன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்டு கியர் டாப் கியர் போய்கிட்டே இருக்கு, ஒரு போன் வருது, அதையும் போனை பேசிக்கிட்டு வண்டியும் ஓட்டிக்கிட்டு, இடையில ஒருத்தன் கிராஸ் ஆகிறான், சட்டனா பிரேக் அடிச்சு அவனை ஒரு திட்டி திட்டிட்டு வண்டியை ரைட் எடுத்து அடுத்ததுல அப்படியே கீரை அதே இது மெயின்டைன் பண்ணி வண்டி ஓட்டிக்கிட்டு போன பேசிக்கிட்டு ஆப்போசிட்ல வர இன்னொரு ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுத்துட்டு இத்தனை வேலையும் ஒன்னா அவனால செய்ய முடியும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ், அன்கான்சியஸ் கம்பிடன்ஸ். இவ்வளவுதான்பா, இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் அன்கான்சியஸ் கம்பிடன்ஸ் அப்படின்னா என்ன. ஓகே சரி, இப்போ அவங்க அவங்க இப்ப படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா அவங்க சப்ஜெக்ட்ல, இப்போ ஒருத்தங்க நீங்க எல்லாம் நான் எம்எஸ்சி முடிச்சேன், எம்ஃபில் முடிச்சுட்டேன், பிஹெச்டி முடிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்க அந்தந்த சப்ஜெக்ட்ல இப்போ உங்களுக்குள்ள உங்க மனசாட்சிப்படி கேட்டு பாருங்க, நீங்க ஸ்டெப் ஒன்னா ஸ்டெப் டூவா ஸ்டெப் த்ரீயா அல்லது ஃபோர்த் ஸ்டெப். ஓகே, அதே மாதிரி இந்த மெமரி ஒரு சப்ஜெக்டை கொடுத்தா டக்குன்னு மெமரைஸ் பண்ணி சொல்றோம் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுல, நீங்க ஸ்டேஜ் ஒன்னா டூவா த்ரீயா ஃபோரா இப்படி ஒவ்வொன்றிலையுமே நீங்க உங்களை செல்ஃப் அசஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்ப யாராவது சொல்லுங்களேன், இந்த மெமரியில மெமரின்ற கான்செப்ட்ல எந்த ஏஜா வேணாலும் இருக்கலாம், நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க? ஸ்டேஜ் ஒன்னா டூவா த்ரீயா ஃபோரா? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சார். ஏன் சார் அவ்வளவு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க? ஓகே சிவா, ஓகே ஸ்டேஜ் 3 சார். ஸ்டேஜ் 3ல இருக்காங்க, சூப்பர். ஓகே, அதாவது இத கேட்டா என்னால சொல்ல முடியுது, ஆனா டீப்பர் கான்சியஸ் அன்கான்சியஸ்ல இருந்து என்னால அது எந்த கேள்வி டக்குன்னு என்னால இது பண்ண முடியல. அதுதான் ஓகே ஸ்டேஜ் 3. அவ்வளவு ரொம்ப அக்யூரட்டா நான் கவனத்தை ஒருநிலைப்படுத்தினா என்னால அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் தேர்ட் ஸ்டேஜ். ஓகே ரைட். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம சொல்ல வர விஷயம், எல்லாமே நீங்க பிரியாணி செய்யறதுல இருந்து வண்டி ஓட்டுறதுல இருந்து கார் ஓட்டுறதுல இருந்து ஸ்விம்மிங்ல இருந்து இல்ல வேற எந்த வேணாலும் இருக்கலாம்,
இப்போ முதல்ல ஸ்விம்மிங்கை பற்றி எதுவுமே தெரியாதப்ப ஸ்டேஜ் ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்டேஜ் டூ கொண்டுட்டு போய் தண்ணியில் நிறுத்தி டியூப் கட்டி விட்டப்ப ஸ்டேஜ் டூ. அதுக்கப்புறம் ரொம்ப அந்த பல் ஏர் ஃபுல்டு டியூப்பை கட்டிக்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணுறது ஸ்டேஜ் த்ரீ. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டீப் டைவிங் எந்த இதில் வேணாலும் உங்களால ஸ்விம் பண்ண முடியுது. அதுக்கு ஓஷன்ல கூட என்னால ஸ்விம் பண்ண முடியுது, ரிவர்ல பண்ண முடியுது, பாண்ட்ல பண்ண முடியுது, எதுல வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது ஸ்டேஜ் ஃபோர். இது மாதிரி நீங்க ஒவ்வொன்றிலையுமே ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்டு. இப்போ அவர் பிசினஸ் பண்றாரு, அந்த பிசினஸ்ல நீங்க ஸ்டேஜ் ஒன்னா டூவா த்ரீயா ஃபோரா. நான் காம்படிஷனுக்கு படிக்கிறேன், அதுல நான் எந்த ஸ்டேஜ், இப்படி ஒன்னொன்லி நீங்க உங்களை அசஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஸ்டேஜ் ஃபோருக்கு நம்ம போகணும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு எடுத்துட்டோம், சூஸ் பண்ணிட்டோம், அதுக்கு போகணும் அப்படின்னா இப்ப வர ஒரு 10 வேல்யூபிள் கீ தர, 10 டிப்ஸ் தர. இந்த 10ஐயும் நீங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க, இந்த 10ஐயும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த 4th ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த 4th ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த 10 குவாலிட்டி இருக்கும், கம்பல்சரி இருக்கும். ஓகே, அப்போ வாட் ஆர் த 10 குவாலிட்டிஸ், அதுதான் இப்ப பார்க்க போறோம். ஓகே, மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து வர அன்கான்சியஸ் இன்கம்பீட்டன்ஸ், அதுதான் ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 கான்சியஸ் இன்கம்பீட்டன்ஸ். ஸ்டேஜ் 3 கான்சியஸ் கம்பீட்டன்ஸ். ஸ்டேஜ் 4 அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ். இது சைக்காலஜியில கொஞ்சம் அட்வான்ஸ் இது, அதனாலதான் நான் இவ்வளவு பொறுமையா இவ்வளவு எக்ஸ்பிளனேட்டா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க நல்லா கவனிச்சுட்டு வந்திருக்க. இப்போ ஸ்டேஜ் 4க்கு போறதுக்கு இந்த 10 குவாலிட்டிஸ் இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டா டிசையர், அதாவது பேஷனட் பேர்னிங் டிசையர் அப்படின்னு சொல்லுவோம். பேஷனட் பேர்னிங் டிசையர், ஆசை இருக்கணும், கோல் இருக்கணும். அதாவது ரெண்டுமே ஒண்ணுதான் வச்சுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம், ஆசை, அது என்ன மாதிரி எதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் சம்பந்தப்பட்ட, நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை அந்த கோல், நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும், பிசினஸ்ல ஜெயிக்கணும், உச்சம் தொடணும், இமாலய சாதனையை நான் சாதிக்கணும், அதுதான் இமயத்தை தொடணும். எது உங்க பிசினஸ்ல, இல்ல உங்க படிப்புல, இல்ல உங்க சமையல்ல, இல்ல உங்க எதுலயோ ஒண்ணுல, அதுல உச்சம் தொடணும், இதுதான் என் கோல், அதுதான் என் டிசையர். அது எப்படிப்பட்ட டிசையர், பேர்னிங் டிசையர், பேஷனட் பேர்னிங் டிசையர். இதுதாங்க குவாலிட்டி நம்பர் 1. குவாலிட்டி என்னது, பேஷனட் பேர்னிங் டிசையர். ஓகே, ரெண்டாவது குவாலிட்டி வேல்யூ அண்ட் பிலீஃப். அத எதை உங்களை வேல்யூ பண்றீங்க, எதை பத்தி, அதை பற்றிய முழு நம்பிக்கையோட, இதுதான் ரெண்டாவது. யுவர் வேல்யூ அண்ட் பிலீஃப், ஸ்ட்ராங் பிலீஃப். ஓகே, வேல்யூ, அதை வேல்யூ பண்றீங்க, எது உங்க கோல வேல்யூ பண்றீங்க, உங்களை நீங்க நம்புறீங்க, நம்பிக்கை வைக்கிறீங்க, உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க, இதுதான் ஸ்டெப் 2, குவாலிட்டி 2. ரைட், குவாலிட்டி நம்பர் 3, ஓவர்வெல்மிங் பாசிட்டிவிட்டி, இதுதான் உங்களுக்கு மூணாவது குவாலிட்டி. என்னது ஓவர்வெல்மிங் பாசிட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆல் இஸ் வெல் அப்படிம்பாங்க, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே அப்படிம்பாங்க, எது நடந்தாலும் நம்ம வின்னர்ஸ் வர்சஸ் லூசர்ஸ்ல ஒன்று சொன்னேன்,
அதாவது மின்னர்ஸ் வந்து எந்த தப்பு நடந்தாலும் அதுல கூட இதுக்கு இதுல இதுக்காக தான் நடந்திருக்கு, இதுல ஒரு நல்லது இருக்கு அப்படின்னு அதுல கூட ஒரு நல்லதை தேடுவாங்க. லூசர்ஸ் வந்து எந்த நல்லது வந்தாலும் சரி அதுல ஒரு கெட்டதை கண்டுபிடிச்சு குறைய கண்டுபிடிச்சு பத்தியா குறை கண்டுபிடிச்ச பத்தியான அதுல பெருமை அடிப்பாங்க. அது மாதிரி மூணாவது ஸ்டேஜ் ஓவர்வெல்மிங் பாசிட்டிவ், என்ன நடந்தாலும் சரி அதுல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது யாருக்காவது புரியலன்னா ஒரு கதையோட இருக்கலாருக்கும் தெரிஞ்ச கதையை ஒண்ணு கூட நீங்க வைக்கலாம். சொல்லமா ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிடுறேன். ஒரு ஒரு ராஜா இருக்காரு. இந்த ராஜா ஒரு நாள் எதையோ கட் பண்றப்ப அவரோட கட்டை விரல் துண்டாயிருச்சு, அப்படியே பிளட் ப்ளீட் ஆகுது. அவருடைய மருத்துவர் ஓடி வந்து அவருக்கு ஒரு மருந்து வச்சு பேண்டேஜ் போட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு மந்திரி வந்தார். அந்த மந்திரி வந்து பார்த்துட்டு, என்ன மன்னா விரல் கட் ஆயிடுச்சா? விடுங்க மன்னா, இல்ல நல்லதுக்கு தான் அப்படின்னாரு. மன்னருக்கு வந்தது பாருங்க கோபம், இங்க ஒருத்தன் வழியில துடிச்சிட்டு இருக்கிறேன் அது உனக்கு நல்லதுக்கா அப்படின்னு சொல்லி கோபத்துல இந்த மந்திரியை தூக்கி ஜெயில போடுங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்த வீரர்கள்ட்ட. அந்த மந்திரி சிரிச்சுக்கிட்டே, விடுங்க மன்னா அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னாரு. இந்த மன்னருக்கு தாங்கவே முடியல, என்னடா அது ஜெயில ஒரு மந்திரி இவனை தூக்கி ஜெயில போட சொல்றேன் அது நல்லதுக்குன்றான், இவன் லூஸ் ஆயிட்டானா அப்படின்னு நினைச்சிட்டு, போ உனக்கு அதுதான் கெட அப்படின்னு சொல்லி ஜெயில போட்டார். அப்புறம் அப்படியே நாள் போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மன்னர் வந்து வேட்டைக்கு போறார். காட்டுக்கு போன இடத்துல காட்டுவாசிங்க தூக்கிட்டு போயிட்டானுங்க மன்னரை, கொண்டு போய் அங்க வச்சுக்கிட்டு நம்ம படத்துல எல்லாம் பார்ப்போம், ஆன்ட்டு பாட்டு பாடிட்டு அவங்க குலதெய்வத்துக்கு இவரை பலி கொடுக்கறதுக்கு இவரை படுக்க வச்சுட்டாங்க, மாலையெல்லாம் போட்டாங்க. இவரை வெட்டுறதுக்கு ஒருத்தன் இதோட வரான் கோடாரியோட. வந்துட்டு இவன் கோடாரிய ஓங்குற நேரத்துல இவர் கையெடுத்து கும்பிடுறான், ஐயா என்னை மன்னிச்சு விடுங்களே, என்னை காப்பாத்துங்களேன், என்னை விட்டுருங்களேன்னு கையை தூக்கி இந்த மன்னர் கும்பிடுறப்ப அந்த ஒரு விரல் இல்லைங்கிறத அந்த வெட்ட வந்தவன் பார்த்துட்டான். அதை பார்த்த உடனே அவங்களுடைய மாஸ் இருப்பார்ல பாஸ், அவர்கிட்ட அந்த ஆள் சொல்றான், பாஸ் தலைவா இந்த மன்னருக்கு ஒரு விரல் ஊனப்பட்டிருக்கு, ஸோ ஊனப்பட்ட ஒருத்தரை நம்ம குலதெய்வம் ஏத்துக்காது, அதனால என்ன மட்டும் பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறாரு. மன்னர், அப்படியா அதை நான் திறந்து விட்டுருங்க போய் தொலைட்டோம் அப்படின்னு அவரை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த மன்னர் ஓடி வந்து சந்தோஷத்துல, இதுவும் நல்லதுக்கே அப்படின்னு அந்த மந்திரி அன்னைக்கு சொன்னது எவ்வளவு பளிச்சிருச்சு அப்படின்னு ஆசையா ஓடி வந்து வீரர்கிட்ட சொல்லி அந்த மந்திரியை ரிலீஸ் பண்ணி கூட்டு வர சொல்லிட்டு, நீ சொன்னது கரெக்டு தான்பா, இதுவும் நல்லதுக்கே, இந்த விரல் போனதுதான் என் உயிரை காப்பாத்துச்சு அப்படின்னு. அப்படியா அது ஓகே, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, ஒன்னு ஜெயில போட்டது இதுவும் நல்லதுக்குன்னு சொன்னியே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சொன்னார், ஆமாம்மண்ணா அன்னைக்கு என்னை மட்டும் நீங்க ஜெயில போடாத இருந்தீங்கன்னா எப்படி என்னை கூட கூட்டிட்டு போயிருப்பீங்க, அங்க அந்த வீர இவனுங்க காட்டுவாசிங்க உங்களை விட்டுருப்பானுங்க, என்னை போட்டு தள்ளிருப்பானுங்க, இன்னைக்கு நான் இருக்க மாட்டீங்களா உயிரோட, அதுக்கு அதுதான் காரணம்னாராம். அப்போ இந்த வார்த்தை இங்க இந்த கதையில உங்களுக்கு மேட்ச் ஆயிருக்கு, நம்ம எது நடந்தாலும் சரி நல்லதுக்குன்ற ஒரு இதுதான் ஓவர்வெல்மிங் பாசிட்டிவ். எவ்வளவு கெட்ட விரலே போனாலும் நல்லதுக்கு தான் விடுங்க, அடிபட்டாலும் சரி தலைக்கு வந்தது தலப்பாகையோட போயிடுச்சு, நமக்கு ஒரு மைனர் ஆக்சிடென்ட் தான், அப்போ இது நமக்கு பெருசா நடந்தது நம்ம காப்பாத்திருச்சு அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு வரணும். ஸோ இதுதான் ஸ்டெப் 3 போதுமா? ஓகே, ஸ்டெப் 4ங்க, குவாலிட்டி நம்பர் 4 என்னன்னா இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் தான், இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் என்னன்னா நாமளே நமக்குள்ள மோட்டிவேட் பண்ணிக்கிறோம், வெளியில இருந்து எக்ஸ்டர்னலா ஒரு மோட்டிவேஷன் அது டெம்பரரியா தான் இருக்கும்.
இன்சென்டிவ் மோட்டிவேஷன் ஒண்ணு இருக்கு. ஏய் நீ இத செஞ்சினா இனி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தினா உனக்கு பைக் வாங்கி தரேன், போன் வாங்கி தரேன். இது வந்து இன்சென்டிவ் மோட்டிவேஷன். ஆனா யாரு எது கொடுக்கலும் கொடுக்கலனாலும் நான் என்னோட செய்வேன்னு நம்மளே நமக்குள்ள கொடுக்கிறது இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன், அதுதான் ஃபோர்த். ரைட், இப்ப 1 2 3 4 பார்க்கலாமா? 1 பேஷனட் பேர்னிங் டிசையர், 2 வேல்யூ அண்ட் பிலீஃப், 3 ஓவர்வெல்மிங் பாசிபிலிட்டி, 4 இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன். ஓகே, ஃபிஃப்த் ஒன் இது என்னன்னா கன்சிஸ்டன்சி. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இப்போ ரோட் மெமரின்னு சொல்லிட்டேன், இதை நீங்க ரெகுலரா பண்ணணும், 66 டேஸ்க்கு பண்ணணும்னு சொல்லிட்டேன். 4 நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் நான் வெளியே அவுட்டிங் போயிட்டேன் அதனால மறந்து போயிட்டேன்னு சொல்றது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. ரெகுலர் டே பை டே இதுதான். டெய்லி காலைல 5 மணிக்கு எழுந்திரிக்கிறோமா, நேரமும் எழுந்திரிக்கிறோம், அதுதான் மெத்தட். ஸோ ஒரு நாளைக்கு, 4 நாளைக்கு, 5 நாளைக்கு, அதுக்கப்புறம் எனக்கு டயர்டா இருக்கு. ஸோ இது இன்கன்சிஸ்டன்சி. அப்படி இல்லாமல் தொடர்ந்து ரெகுலரைஸ் பண்ணுவாங்க, இதுதான் இந்த குவாலிட்டி. அப்போ இந்த பழக்கம் இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ அடைய முடியும். ஸோ இது ஃபிஃப்த் டெக்னிக் குவாலிட்டி. 6th one டே ட்ரீமிங். ஏபிஜே சொன்ன கனவு, என்ன கனவு? உங்களோட கோல். அந்த கோலை எப்பவும் அந்த நினைப்புல இருக்கிறது, டே ட்ரீமிங், அதை பற்றி நினைத்து கொண்டிருப்பது. நம்ம தூக்கத்துல கனவு காண்பதல்ல இது. ஓகே, நீங்கள் எதை கனவாக கோட்டையாக வச்சிருக்கிறீங்களோ அதை அடைய என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத அப்பப்ப மனதில் திரும்ப திரும்ப கொண்டு வருவதுதான் டே ட்ரீமிங். ஓகே, சோ இது 6th டெக்னிக். 7th one நெவர் அக்செப்ட் ஃபெயிலியர்ஸ். அதாவது இந்த அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ் குவாலிட்டி இருக்கிறவங்க ஃபெயிலியர்னு ஒண்ணு ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்க எத்தனை வேணாலும் சொல்லுங்களேன், அவங்க ஃபெயிலியர்னு ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கு யார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, தாமஸ் ஆல்வா எடிசனை வச்சு பாருங்களேன். அவர்கிட்ட கேட்குறாங்க, பல்புக்கு 999 முறை தோத்து போய் 1000வது முறை தான் அந்த பல்பை கண்டுபிடிச்சிங்க. ஓகே, அப்போ அந்த 999 தடவை தோத்தீங்களே, அப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஹவு டிட் யூ ஃபீல் யூ ஹவ் ஃபெயில்டு இன் 999 டைம்ஸ் அப்படின்ற கேள்வி வருது. அப்போ அவர் சொன்ன பதில், யார் சொன்னா நான் 999 தடவை தோத்தேன்னு? கிடையாது, அந்த 999 எலிமெண்ட்ஸ் இந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நாட் சூட்டபிள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு. ஐ ஹவ் சக்சஸ்ஃபுல்லி இன்வென்டட் தீஸ் 999 எலிமெண்ட்ஸ் இஸ் நாட் சூட்டபிள் டு மேனுஃபேக்சர் தீஸ் பல்ப் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன்னு சொல்ற அந்த மகான் இந்த 7th டெக்னிக். ஃபெயிலியர்னு ஒன்று ஒத்துக்கவே மாட்டாங்க, புரிஞ்சுச்சா? இது 7வது டெக்னிக். 8வது ஹார்ட் ஒர்க், கடினமாக உழைப்பார்கள். எப்பவுமே ஒரு கடமைக்குன்னு செய்யறது, கடனுக்குன்னு செய்யறது, சம்பளத்துக்காக வேலை செய்யறது அப்படி இல்லை. வாத்தியாருக்காக படிக்கிறது, பேரண்ட்ஸுக்காக படிக்கிறது, இந்த எக்ஸாமுக்காக படிக்கிறது, மார்க்குக்காக படிக்கிறது அப்படி இல்லை. புரியுதா? அப்படி இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட், அதோட அந்த கடின உழைப்பு, இதுதான் 8வது டெக்னிக், 8வது குவாலிட்டி. 9th one நெவர் ஃபீல் டயர்ட். இவங்க இந்த அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ் இருக்கிறவங்க
டயர்டே ஆக மாட்டாங்க எப்பவுமே, எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க எந்த வயசுலயுமே. ஏன்னா ஏபிஜே இறக்குறப்ப கூட பேசிட்டு தான் இருந்தார் ஸ்டேஜ்ல. அவரு எந்த நேரத்திலயுமே எப்படி இருக்காரு, அவர்கிட்ட ஒருத்தர் ஒரு லிப்ட்ல வரும்போது ஒருத்தர் கேட்டாராம், நீங்க எப்படி எப்பவுமே இளமையாவே எனர்ஜெட்டிக்காவே இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாராம், நான் எப்பவும் யாருக்காவது ஏதாவது செய்யலாமா, இவங்களுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னாராம். ஓகே, சோ அவங்களுக்கு டயர்டே ஆகாதுங்க. புரியுதா? அதுதான் அன்கான்சியஸ் கண்டிஷன். லாஸ்ட் டெக்னிக் என்ன தெரியுமா, இவங்க டிஃபரெண்டா செய்வாங்க அவ்வளவுதான். எல்லாரும் செய்யறாங்கன்னா அதையே இவங்க செய்ய மாட்டாங்க, அதை கொஞ்சம் வித்தியாசமாக செய்வார்கள். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒருத்தவங்க டீ கடை வச்சிருக்கிறாங்க, உடனே அந்த கடை நல்ல சேல் ஆகுதா, பக்கத்துல இன்னொருத்தான் அதே மாதிரி அந்த இடத்துல டீ கடை வைப்பான், போட்டி ஆகும். ஏன்னா அவனுக்கு வர அதே இது இங்க வரும்னு எதிர்பார்க்கறது. ஒருத்தன் ஹோட்டல் வச்சிருப்பான், உடனே பக்கத்துல இன்னொரு ஹோட்டல், பேக்கரி வச்சிருப்பான், பக்கத்துல இன்னொரு பேக்கரி, இப்படிதான் வைப்பாங்க. இதுதான். ஆனா யாரு அதை ஜெயிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, யார் டிஃப்ரெண்டா அதை பண்றாங்களோ அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. டிஃப்ரெண்டா எப்படி, இது சிவ்கரா அந்த யூ கேன் வின் புக்ல எழுதிருப்பாரு பாருங்க, வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ த திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு. வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ த திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி, செய்யறதை வித்தியாசமாக செய்வார்கள். எல்லாரும் டீ கடை வச்சிருக்காங்களா, இவங்களும் டீ கடை தானே வைப்பாங்க. ஆனா அவன் கண்ணாடி தமிழர் கொடுக்குறானா, இவன் கப்பன் சாசர்ல கொடுப்பான். அவன் நார்மல் டீ போடுறானா, இவன் மசாலா டீயை பிரபலப்படுத்துவான், இல்ல லெமன் டீயை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, குவாலிட்டி அதிகப்படுத்துவாங்க, ஏதாவது ஒண்ணு டிஃப்ரெண்டா இருக்கும். இப்படித்தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கடைசியா சொல்லி இது முடிக்கலாம். இது எப்படின்னா, வின்னர்ஸ் டூ த திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. உலகம் ஃபுல்லா ஒவ்வொரு நாடும் வேற ஒரு நாட்டுக்கிட்ட அடிமைப்பட்டு இருந்துதான் சுதந்திரம் வந்துச்சு. ஆனா எல்லா நாட்டிலையுமே மக்கள் போராட்டம் பண்ணி, துப்பாக்கி எடுத்து, கத்தி எடுத்து, இல்ல குண்டு வச்சு எதோ பண்ணி அவங்க கிட்ட இருந்து இவங்க உரிமையை பெற்றார்கள். ஆனா இந்த உலகத்திலேயே நம்ம நாட்டுல மட்டும்தான், நம்ம காந்தி மட்டும்தான் அஹிம்சைன்னு ஒண்ணு கையில எடுத்த, அதை தான் நம்பினார், நம்ம நாட்டு மக்களை நம்ப வச்ச, இந்த உலகத்துக்கே பாடம் கற்றுக் கொடுத்தார் அஹிம்சை வழியில போய் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. சோ இந்த இடத்துல வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃபரெண்ட் திங், தே டூ த திங்ஸ் டிஃபரெண்ட்லி. இவ்வளவுதான்பா. எல்லாரும் துப்பாக்கி எடுக்கிறாங்க, நானும் எடுக்கிறேன், தேவையில்லை. எல்லாரும் குண்டு வைக்கிறாங்க, நானும் வைக்கிறேன், தேவையில்லை. நான் அஹிம்சையை எடுக்கிறேன். இதுதான். இப்ப புரிஞ்சிருச்சா? இதுதான் ஸ்டெப் 10, 10வது டெக்னிக், செய்வதை வித்தியாசமாக செய்வது. இதுதான் ரைட். இப்போ 1 to 10 ஒரு ரீகேப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 1 பேஷனட் பர்னிங் டிசையர், நம்பர் 2 வேல்யூ அண்ட் பிலீஃப், நம்பர் 3 overwhelming positivity, number 4 intrinsic motivation, number 5 consistency, 6 daydreaming, 7 never accept failures, 8 hard work, 9 never feel tired, 10 do the things differently. அவ்வளோ. நம்ம 10 ஸ்டேஜ் முடிச்சிட்டோம். ஓகே, சோ இன்னைக்கு பார்த்திருக்கிற இந்த டாபிக் அன்கான்சியஸ் காம்பிடன்ஸ், நீங்க இந்த மெமரியில ஸ்டேஜ் 4க்கு வரணும்னா இந்த 10 குவாலிட்டியும் உங்ககிட்ட இருக்கா, நான் இந்த மெமரியில சக்சஸ் பண்ணணும் அப்படின்ற கோலை செட் பண்ணிருக்கீங்களா, அந்த ஆர்வத்தோட வந்திருக்கீங்களா, இல்ல எங்க அப்பா பீச கட்டினாரு, இல்ல எனக்கு ஏதோ எல்லாரும் வராங்க நம்மளும் வரலாமேனு வந்தேன், அந்த மனநிலையில இருக்கீங்களா, யோசிச்சுக்கோங்க. நம்பர் 2, இதை வேல்யூ பண்றீங்களா,
உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்களா? பாருங்க, மூணாவது, இடையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்த கோலை நோக்கி முன்னேறீங்களா? உங்களை நீங்களே உயர்த்திக்கிறீங்களா, ஊக்குவிச்சுக்கிறீங்களா? அப்புறம் ரெகுலரா கிளாஸுக்கு வரீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நாள் பாக்குறப்ப 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்றப்ப 24 பேர் இருந்தாங்க, இப்ப கேக்குறப்ப 10 பேர், 12 பேர், 14 இருக்க. அப்போ இது இன்கன்சிஸ்டன்சி, புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி அடுத்தது 6th one, டே ட்ரீமிங். எப்பவும் இந்த டாபிக் பத்தி நினைக்கிறீங்களா? அடுத்தது, இதுக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கி ஹார்ட் ஒர்க் பண்றீங்களா? அப்புறம் எப்பவும் எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா? எல்லாரும் மக்கப் பண்றாங்க, நானும் அதையே பண்றேன்றத மாத்தி வித்தியாசமான முறையில் நீங்க முயற்சி எடுக்கிறீங்களா? இவ்வளவுதாங்க. இதெல்லாம் வச்சிருந்தா நீங்கள் என்னைய ஓவர் கம் பண்ணி, என்னைய ஜெயிச்சு, என்னை விட ஃபாஸ்டா நான் பண்ண அந்த டெமோவை நீங்க பண்ண முடியும். இவ்வளவுதான். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா இல்ல கேள்வி இருக்கா? வாட்ஸ் அ டைம் சார்? 8:53. ஓகே. சோ இன்னைக்கு இது இல்லை, எது டைம் இதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு இன்ஸ்பைரிங் பர்சன் இல்ல. இதுல யாருக்காவது கேள்விகள் இருந்தா, உங்களுடைய பின்னூட்டம் இருந்தா இங்கு வரவேற்கப்படுகிறது. சார், நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ண நெடுக்காவே காது கேட்க மாட்டேங்குது. ஹலோ சார். ஆ சார், நம்ம இதெல்லாம் நிஜமாவே ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து பண்ண முடியுமா? உங்கள மாதிரி சூப்பரா பண்ண முடியும். ஆ கேரண்டி. நான் ஓகே சொன்ன சார். இந்த டெக்னிக் எல்லாமே எழுதி வச்சு, அதுல எந்தெந்த ஏரியாவில் நீ இன்னும் மாத்திக்கணும்னு முடி பண்ணி கண்டுபிடிச்சு அதை மாத்திக்கோ. சரியாது. ஓகே, ஓகே ஓகே ரைட். வேற சார். யா சார், இந்த 10 குவாலிட்டிஸும் என்கிட்ட இருக்கு சார். சூப்பர்மா, அடா டா 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 கலக்கிட்டப்போ. ஓகே, அப்புறம் வேற என்ன சார்? துளசிராமன் சார் இருக்கீங்களா? இருக்கா சார்? ம், நல்லா இதை நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணி பார்க்கணும் சார். வெரி இந்த குட். சிவ்காராவோட ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன், அவரு அந்த இது வீடியோலையும் பார்த்துருக்கேன். ஓகே, அப்போ அதை மைண்ட்ல ஏத்தின அந்த வேர்டை வந்து ரொம்ப வருடம் கழிச்சு உங்க வாயிலேருந்து அதை நான் கேட்டிருக்கேன். வின்னர்ஸ் டூ டோன்ட் டூ டிஃபரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃபரெண்ட்லி. வின்னர்ஸ் ரெகக்னைஸ் தேர் லிமிட்டேஷன் பட் ஃபோக்கஸ் ஆன் தேர் ஸ்ட்ரென்த், லூசர்ஸ் ரெகக்னைஸ் தேர் ஸ்ட்ரென்த் பட் ஃபோக்கஸ் ஆன் தேர் லிமிட்டேஷன் அப்படின்னு சிவகேராவோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் இது. அதில் கொண்டு வந்து லாஸ்ட்டாக எக்ஸலண்ட்டாக முடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். ஓகே, வேற வேற கருத்துக்கள் யாரும் இல்லையா? ஸ்வேதா, ஓகேவா? ஐஸ்வர்யா வல்லையா? ஓகே சார். ரைட், பிடிச்சிருங்க 10 பாயிண்டையும். இப்போ டெஃபினட்டா நீங்க வின்னர் அப்படின்ற அந்த அச்சீவர், உங்க சாதனை பட்டியலில் நீங்க வந்துட முடியும். ஓகே, சோ இதோட இன்றைய வகுப்பு நிறைவுக்கு வருகிறது. சோ டுமாரோ த ஃபைனல் மெமரி டிப்ஸ், 17th கிளாஸ் நாளைக்கு, இன்னைக்கு 16 ஓவர், அதுல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ நான் இன்னைக்கு வெளியில வந்ததுனால இங்க வெளியில இருந்து எடுக்கணும்னு நினைச்சு, நாளை மீண்டும் கோவை வந்து விடுவேன், என் இடத்துலேருந்து வந்துடலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வி வில் மீட் டுமாரோ அட் த டைம் அட் 8 PM. தேங்க்யூ சார்.
தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். ஓகே.